ஹரே கிருஷ்ணா. இன்றைய பகவத்கீதை ஸ்லோகம் நம்ம 8வது அத்தியாயம் படிச்சுட்ருக்கோம். 8வது அத்தியாயத்தில் இன்றைக்கி 17வது ஸ்லோகம் படிக்க போகிறோம். 17 படிக்கிறதுக்கு முன்னாடி 15-16 பகவான் என்ன சொன்னான்றதை பார்த்துட்டு 17 போயிடலாம். 8வது ஸ்லோகம் 8வது அத்தியாயம் 15வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொன்னார்னா, பக்தி யோகிகளான சிறந்த ஆத்மாக்கள் என்னை அடைந்த பிறகு துன்பம் நிறைந்த இந்த தற்காலிகமான உலகிற்கு திரும்பி வருவதே இல்லை, ஏனெனில் அவர்கள் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைந்து விடுகின்றனர். ஸோ இதுக்கு முன்னாடி பகவான் வந்து இந்த உச்சியில் வந்து பிராணனை கொண்டு வந்து நிறுத்தி துறவரத்தை ஏற்று பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து எப்படி யோக பயிற்சி மூலமாக ஆன்மீக உலகத்தை அடையலாம்னு சொன்னார். பகவானை அடையலாம்னு சொல்லலை, ஆன்மீக உலகத்தை அடையலாம்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, பக்தர்கள் ரொம்ப எளிமையாக எளிதாக எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணம் பண்ணி அவர் மேலே என் மேலே பக்தி தொண்டு செய்கிறதுனால ரொம்ப எளிதாக என்னை அடைந்து விடுகின்றனர் அப்படின்னு சொன்னார். ஸோ என்னை அடைந்து விடுகின்றனர்னு சொன்னதுக்கப்புறம் இங்கே சொல்கிறார், யார் இந்த மாதிரி பக்தி யோகியாக சிறந்த ஆத்மாக்களாக இருக்காங்களோ அவங்க வந்து பகவான் அடைஞ்சதுக்கப்புறம் துன்பம் நிறைந்த இந்த தற்காலிகமான உலகிற்கு திரும்பி வருவதே இல்லை. ஏன் இந்த துன்பம் நிறைந்த உலகம் சொல்லப்பட்டிருக்கு? ஏற்கனவே சொல்லியிருக்கார், துக்காலயம் அசாஸ்வதம், துக்கத்துடைய ஆலயம் இந்த உலகம், நிரந்தரமற்ற உலகம் அசாஸ்வதம். அந்த அசாஸ்வத்தம்ன்ற வார்த்தை ஏன் வரப்போகுதுன்னு பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. துன்பத்துடைய ஆலயம் நமக்கு தெரியும், அசாஸ்வத்தம் தற்காலிகமானது அப்படின்னு ஏன் சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்ன்றதை பின்னாடி சொல்ல போகிறாரு. ஸோ அது தற்காலிகமான உலகிற்கு திரும்பி வருவதே இல்லை. பகவான் அஷூரன்ஸ் கொடுத்தாரு, என்னுடைய உலகத்தை அடைஞ்சவன் மறுபடியும் இந்த பிறப்பு இறப்பு முதுமை வியாதி இந்த கர்மபந்தம் இருக்கக்கூடிய இந்த ஜட உலகுக்கு வருவதே இல்லை. அதுக்கு காரணம் என்ன? ஏனெனில் அவர்கள் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைந்து விடுகின்றனர். அவர்கள் ஒரு உயர்ந்த பக்குவம், இந்த ஜட உலகத்தில் இன்பம் அனுபவித்து சுகபோகமாக வாழ்வது இல்லை சொர்க்கலோகங்களுக்கு ஏற்றம் பெற்று அங்கே சொர்க்கலோகத்தில் சுகபோகமாக வாழ்வது என்பது ஒரு தாழ்ந்த பக்குவம். இதை தாண்டி அதே மாதிரி நான் ஆன்மா, இந்த உடல் அல்ல நான் ஆன்மா என்று நினைப்பதும் கூட முழுமையான உயர்ந்த பக்குவம் அல்ல, ஒரு நிலையில் உயர்ந்த பக்குவம். ஆனால் நான் ஆன்மா, பகவான் பரம ஆன்மா, பகவானுக்கு சேவகனாக, பகவானுக்கு நண்பனாக, பகவானுக்கு காதலனாக, பகவானுக்கு மனைவியாக, பகவானுக்கு எல்லாமாக இருக்க வேண்டியதுதான் என்னுடைய உண்மையான நிலை என்று உணர்வதே உயர்ந்த பக்குவ நிலை. அதுதான் பக்தி சரணாகதி, பகவானுக்கு சரணாகதி அடைவது. அந்த சரணாகதி என்பது உயர்ந்த பக்குவமாக இருக்கும் காரணத்தினால் பகவானை அடைந்தவர்கள், பகவானுடைய வாசஸ்தலத்தை அடைந்த அவர்கள் திரும்பி வருவதே இல்லை அப்படின்னு பகவான் அங்கே சொல்லியிருக்காரு. 15-16 என்ன சொன்னார்னா, ஜட உலகின் மிக உயர்ந்த கிரகத்திலிருந்து மிக தாழ்ந்தது வரை எல்லாம் பிறப்பும் இறப்பும் தொடரும் துன்பக் கோட்டங்களே. ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தேவர்களுக்கும் பிறப்பு இறப்பு முதுமை வியாதி உண்டு. என்ன, நம்மள மாதிரி இருக்காது. தேவர்கள் இப்போ உதாரணத்துக்கு இந்திரன் சந்திரன் வருணன்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆயுட்காலம் கணக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு நாள் அவங்களுக்கு 6 மாச கணக்கு. இது வந்து பகவத்கீதையில் பகவான் குறிப்பிடலை, இதர புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. மனிதர்களுடைய ஒரு நாள் அவங்களுடைய 6 மாதங்கள். இப்போ இதுவே எப்படி இருக்குன்னா, பிரம்மாவுடைய கணக்கை தான் பகவான் பின்னாடி சொல்ல போகிறார். அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஜட உலகோடைய மிக உயர்ந்த கிரகம், அந்த மிக உயர்ந்த கிரகம் அப்படின்னா மேலே சொல்லியிருக்கார், ஆபிரம்ம புவனார் லோகான்னு சொல்லியிருக்கார். ஆபிரம்மானா பிரம்மா இருக்கக்கூடிய அந்த பிரம்மலோகம், 7-14 உலோகங்கள் சொன்னால் அதில் நடுவில் இருக்கிறது புவர்லோகம், இந்த பூமி. இந்த பூமிக்கு மேலே 6 சொர்க்கலோகங்கள் இருக்குது, அதில் டாப் மோஸ்ட் தான் பிரம்மலோகம். கீழே 7 நரகலோகங்கள் இருக்குன்னு சொன்னேன், அத்தலை வித்தலை சுத்தலை தலாத்தலை ரசாத்தலை மகாத்தலை பாத்தலை. ஸோ இந்த மேலோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மலோகத்திலிருந்து கீழே இருக்கக்கூடிய பாதாள லோகம் வரை எல்லாமே பிறப்பும் இறப்பும் தொடரும் துன்பக் கோட்டங்களே. அங்கே இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியும், இதை விட சந்தோஷம். இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவில் வந்து இல்லை குக்கிராமத்தில் ஒருத்தர் இருக்கார், அங்கே எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது அவருக்கு. அவருக்கு வாட்டர் தண்ணி அடிக்கணும்னா, தண்ணி ஓணுன்னா கூட அவர் இங்கேருந்து ஒரு 25 மைல் போய் தண்ணி கொண்டு வரணும், பஸ் வசதி கிடையாது. இப்படி மோசமான வசதியில் இருக்கிறவரை வந்து நம்ம பூமின்னு வச்சுக்கலாம், துன்பங்களோட தான் இருக்கார். உண்மையை சொன்னால் அவர் நிம்மதியாக இருப்பார், ஏன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு வகையில் பார்த்தா அது வந்து ஒரு வசதிகள் இல்லாத ஒரு இடம். ஆனால் இங்கேருந்து அவரை வந்து அமெரிக்காவில் கொண்டு போய் நல்லா நியூயார்க் சிட்டியில் கொண்டு போய் அவர் நல்லா ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் அவரை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு எல்லா விதமான வசதிகளும் கொடுத்து அங்கே அவர் பல விதமான வசதிகள் இருப்பார். ஆனால் இந்த குக்கிராமத்தில் இருக்கிறனால அவர் பிறப்பு இறப்பு முதுமை வியாதியில் இருக்காரோ, இது வந்து அமெரிக்காவில் அவர் வந்து நியூயார்க் போகிறனால அவருக்கு வந்து அந்த பிறப்பு இறப்பு முதுமை வியாதியெலாம் போயிடாது. அதே பிறப்பு இறப்பு முதுமை வியாதி அங்கே உண்டு, அங்கேயும் கஷ்டங்கள் துன்பங்கள் மனக்கவலைகள் எல்லாமே இருக்குது. அது வேறு நிலையில் இருக்கும், இது வேறு நிலையில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எப்படி ஒரு ஹையர் பிளானெட்டுக்கு போகிறதுன்றது, இந்த மாதிரி விசா வாங்கிட்டு அமெரிக்கா மாதிரி இருக்கக்கூடிய வெல் டெவலப்டு கண்ட்ரிக்கு போகிற மாதிரி தான் சொர்க்கலோகங்களுக்கு போகுது. ஸோ அங்கே போனாலும் சரி, உயர்ந்த பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும், தாழ்ந்த லோகமான பாதாள லோகம் வரைக்கும் போனாலும்,
உதாரணத்துக்கு ஒருத்தர் நியூயார்க் போறாரு, இன்னொருத்தர் ஜெயிலுக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க. நல்ல தீகார் ஜெயில், நல்ல வெயில் கால சம்மர் சீசன்ல தீகார் ஜெயில் போவாங்க, வாட்டி எடுக்கும். ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் ஒன்றும் இல்லை, இந்த உடம்பு அளவில் வித்தியாசம் இருக்கும். உடம்பு இங்கே சுகமாக இருக்கும், அங்கே கஷ்டப்படும். ஆனால் ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் இவரும் பிறப்பு இறப்பு முதுமை வியாதியில் தான் இருப்பார், அவரும் பிறப்பு இறப்பு முதுமை வியாதியில் தான் இருப்பார். ஸோ அந்த மாதிரி பகவான் மேலுலகமான பிரம்மலோகத்திலிருந்து தாழ்ந்த லோகமான பாதாளம் வரை எல்லாம் இப்பிறப்பும் இறப்பும் தொடரும் துன்பக் கோட்டங்களே. ஆனால் குந்தி மகனே, என்னிடத்தை இடைமோனோ மீண்டும் பிறப்பதில்லை. பகவானுடைய வாசஸ்தலத்துக்கு போனால் பிறப்பு இறப்பு முதுமை வியாதி என்றதே கிடையாது, எல்லாமே பகவானுக்கு அர்ப்பணம் செய்துனால் சந்தோஷமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன் பிரம்மலோகம் வரைக்கும் சொல்லியிருக்கார்? அதுக்கு காரணம் சொல்ல, பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும் இறங்கணும்னா என்ன காரணம்? அப்போ ஏன் ஒருத்தர் பிரம்மலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் கூட பிறப்பு இறப்பில் மாட்டிக்கணும் அப்படின்ற கேள்விக்கு அடுத்த விஷயங்களில் அவருடைய லைனாக பிரம்மலோகத்தை பற்றி பகவான் வர்ணிக்க போறார், அதை நம்ம கேட்போம். பிரம்மலோகத்துக்கு போனாலும் கிருஷ்ண பக்தியை எடுத்துக்கொண்டால், அங்கே போய் கூட கிருஷ்ண உணர்வு வந்து அங்கேருந்து மேலே போனவங்க இருக்காங்க, அந்த மாதிரி கூட கிருஷ்ண உணர்வு வந்து மேலே போகலாம், அப்படி எடுத்துக்கொள்ளாதவர்கள் இன்னும் வர வேண்டும். ஸ்லோகம் படிக்கிறேன், 17வது ஸ்லோகம். சஹஸ்ர யுக பர்யந்தம் அகர்யத் பிரம்மணோ விதுஹு ராத்திரிம் யுக சஹஸ்ராந்தம் தேகோ ராத்திர விதோ ஜனா. ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருள் உரையும் வழங்கியவர் பக்தி நான் சுவாமி ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு, மனித கணக்கின்படி 1000 யுகங்கள் பிரம்மாவின் ஒரு பகல், இது போன்றே நீண்டது அவரது ஒரு இரவு. பல தடவை நான் சொல்லியிருக்கேன், பிரம்மாவுடைய வாழ்க்கை காலம் 100 வருடங்கள் சொல்லிட்டு. இப்போ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன தேவர்களுக்கு நம்மளுடைய ஒரு நாள் தேவ கணக்கின்படி 6 மாதம் அப்படின்னு சொன்னேன். ஸோ இங்கே பகவான் பிரம்மாவுடைய கணக்கை சொல்கிறார். பிரம்மாவுடைய கணக்கு என்ன சொல்கிறாரு? மனித கணக்கின்படி, நம்ம கணக்குப்படி, மனுஷனுடைய கணக்குப்படி 1000 யுகங்கள். 1000 யுகங்கள்னா 1000 திவ்ய யுகங்கள்னு எடுத்துக்கணும். இதுக்கு பேர் வந்து திவ்ய யுகம். திவ்ய யுகம்னா என்ன? த்ரிதா த்ரேதா துவாபர துவாபர கலி, 4 யுகம் இருக்குது. அதை பிரபுபாதர் மோஸ்ட்லி வந்து சத்தியயுகம்னு சொல்லுவார். முதல் யுகத்துக்கு பேர் சத்தியயுகம். சத்தியயுகம், த்ரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இந்த 4 யுகங்கள் இருக்குது. இந்த 4 யுகங்கள் தான் மறுபடியும் திரும்ப திரும்ப வரும். இப்போ கலியுகம் நடந்துகிட்டு இருக்கு. கலியுகம் வந்து 432,000 வருஷம். இது முடிஞ்ச உடனே எல்லாமே அழிஞ்சு போயிடும் கிடையாது. இது முடிஞ்சோடனே மறுபடியும் சத்தியயுகம் ஆரம்பிக்கும். இந்த யுகங்களுக்கு வித்தியாசங்கள் என்ன, இந்த யுகங்களுக்கு கால அளவு என்ன அப்படின்றத பிரபுபாதர் இங்கே கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, முதல் யுகமான சத்தியயுகம் 17,028,000 வருடங்கள் சொல்கிறாரு. மொத்தம் அந்த யுகம் இருக்கே சத்தியயுகம் முதல் யுகம், அதோடைய மொத்த டோட்டல் 17,028,000 வருடங்கள். அந்த சூழ்நிலையில் எப்படி இருக்கும்? எல்லாருமே சத்வகுணத்தில் இருப்பார்கள் அந்த காலத்தில். அந்த டைமில் என்ன சொல்கிறது, சத்தியயுகம் இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாரும் சத்துவகுணத்தில் இருப்பார்கள். அப்போ அந்த சத்துவகுணத்தில் இருக்கும் காரணத்தினால் அந்த காலகட்டத்தில் தான் இந்த தியானம். அப்போ மனுஷனுடைய ஆயுட்காலமே 100,000 வருஷம். இந்த 17,028,000 வருடங்கள் இருக்கு பாருங்க, இந்த 17,028,028,000 வருடங்கள் மனிதனோட ஆயுட்காலம், சாரி 17,028,000 வருடங்கள் இருக்கு பாருங்க. இது வந்து அப்போ மனுஷனுடைய ஆயுட்காலம் 100,000 வருஷம் இருப்பான் ஒரு மனிதன், 100,000 வருடங்கள் அவன் இருப்பான். ஸோ அப்போது இந்த தியானம் அப்போ சிபாரிசு செய்யப்பட்டது. ஸோ இது வந்து சத்தியயுகம். அடுத்தது த்ரேதாயுகம். த்ரேதாயுகம்னா ராமர் வாழ்ந்த காலம். அந்த ராமர் வாழ்ந்த காலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, தீய குணம் கொஞ்சம் தோன்ற ஆரம்பித்து விட்டது. தீய குணம், அதாவது இந்த அதுக்கு முன்னாடி இந்த சத்தியயுகத்தில் நற்குணம், அறிவு, தர்மம் இது எல்லாமே இருந்தது. அந்த அறியாமை குணமான தீய குணம் கொஞ்சம் கூட இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் த்ரேதாயுகத்தில் ராமர் வாழ்ந்த காலத்தில் தீய குணங்கள் தோன்ற ஆரம்பித்து விட்டது. அதுக்கு உதாரணம் தான் ராமரை வந்து காட்டுக்கு போக வச்சதுன்னு அர்த்தம். ஸோ தீய குணங்கள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போது ஆயுட்காலம் த்ரேதாயுகத்துக்கு வந்து 1,296,000 வருடங்கள், 1,296,000 இயர்ஸ் த்ரேதாயுகம் ராமர் வாழ்ந்த காலம். அப்போது இந்த தீய குணம் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போது மனுஷனுடைய ஆயுட்காலம் அப்படியே குறைஞ்சிருச்சு, 10,000 வருஷம். சத்தியுகத்தில் 100,000 வருஷம் வாழ்ந்த மனுஷன் இந்த த்ரேதாயுகத்தில் 10,000 வருடங்கள் ஆயுட்காலமாக மாறிவிட்டது. ஸோ சத்தியுகத்தில் அந்த தியானம் அஷ்டாங்க அகயோகம் வந்து இருந்துச்சு. இப்போ இங்கே அந்த அகயோகம் பண்ண முடியாத காரணத்தினால யாக யஜ்யங்கள் யஜ்யங்கள் பண்ணார். பிராமணர்கள்லாம் ரொம்ப சுத்தமான பிராமணர்களாக இருந்தாங்க. மந்திரம் சொன்னால் நெருப்பு வரும். ஸோ அந்த யாகம் முடிவு, அந்த யாகத்தோட முடிவில் பகவான் யஜ்யமூர்த்தியான விஷ்ணு அந்த யாகத்துக்குள்ளிருந்து வெளியில் வருவார். ஸோ இது வந்து த்ரேதாயுகத்தில் நடக்கக்கூடிய விஷயம். அடுத்து துவாபர யுகம். துவாபர யுகத்துடைய ஆயுட்காலம்
அப்படியே குறைஞ்சது. 864,000 வருடங்கள். இந்த 864,000 வருடங்கள் இருக்கும்போது மனிதனோட ஆயுட்காலம் 1000 வருடம். பகவான் கிருஷ்ணர் இந்த பூமியில் இருக்கும்போது 5000 வருஷம் ஆச்சு அந்த துவாபரயுகம் முடிஞ்சு. அப்போது மனித ஆயுட்காலம் 1000 வருடம். அப்போ இன்னும் தீய குணம் முதல் போன யுகத்தில் தோன்ற ஆரம்பிச்சது. இந்த குணம் இந்த யுகத்தில் நல்லா பரவ ஆரம்பிச்சிச்சு. துரியோதனெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னும் தீய குணம் நல்லா பரவ ஆரம்பிச்சிச்சு. தர்மமும் நற்குணமும் குறைய தொடங்கியது. முதல் யுகமான சத்தியுகத்தில் நற்குணமும் தர்மமும் இருந்தது. இரண்டாவது யுகமான த்ரேதாயுகத்தில் தீய குணம் தொடங்கியது. மூன்றாவது யுகமான துவாபர யுகத்தில் தீய குணம் வளர ஆரம்பித்து விட்டது. ஸோ அப்போ 864,000 வருடம் ஒரு ஆயுட்காலம், அந்த யுகத்தோட ஆயுட்காலம். அப்போ மனுஷனோட ஆயுட்காலம் 1000 வருடம். இப்போது நாம் இருக்கக்கூடிய கலியுகம் இது தொடங்கி 5000 வருடம் ஆச்சு. இப்போது இந்த கலியுகத்துடைய ஆயுட்காலம் 432,000 வருடங்கள். மனுஷனுடைய ஆயுள் போன ஜென்ம போன யுகத்தில் துவாபர யுகத்தில் 1000 இருந்தது, இப்போ மேக்சிமம் 100 ஆயிடுச்சு. இப்போது நற்குணமும் தர்மமும் இல்லை, தீய குணம் மட்டுமே இருக்குது. த்ரேதாயுகத்தில் தோன்ற ஆரம்பிச்சது, துவாபரயுகத்தில் வளர ஆரம்பிச்சு, கலியுகத்தில் செழுமை அடைந்து விட்டது. தர்மமே இல்லை. கடவுளை கும்பிடுவான், நானும் பக்தன்வான், பொட்டு வச்சுப்பான், குங்குமம் வச்சுப்பான், எல்லாம் வச்சுப்பான். ஆனால் வேதத்தை ஃபாலோ பண்ண மாட்டான், தர்மத்தை ஃபாலோ பண்ண மாட்டான். நான் வெஜிடேரியன் சாப்பிடுவான், ட்ரிங்க்ஸ் பண்ணுவான், பெண்களுடைய பழக்கம் இருக்கும். பக்தி என்பது வெறுமே கடவுளுக்கு பூஜையை செய்து எனக்கு இதை கொடு அதை கொடு இதை கொடு அதை கொடு என்று அவரை வந்து ஒரு ஒரு போஸ்ட்மேன் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்களே தவிர, ஆத்ம ஞானத்தை தேடி பூஜை செய்யக்கூடிய பக்தி செய்யக்கூடிய ஆட்கள் மிக 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 குறைவு. 5%ல 3% கூட இருக்க மாட்டாங்க. ஸோ மற்றவங்க எல்லாருமே நம்ம நினச்சிக்கலாம், இல்லையே இவ்வளோ கோயில்கள் இருக்கே கூட்டங்கள் வருது, வர கூட்டம்லாம் வந்து ஆன்ம ஞானத்துக்கோ பக்திக்கோ பகவானுக்கு சேவை செய்யணும்லாம் வர்றது கிடையாது. எல்லாமே எனக்கு இதை கொடு அதை கொடு இதை கொடு அதை கொடு இப்படி தான். இதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த உடம்பை அனுபவிக்கிறாங்க. எவ்வளோ முடியுமோ அவர் ட்ரிங்க் பண்ணுறான். விபூதி வைக்கிறவன் பொட்டு வைக்கிறவன்லாம் வந்து ட்ரிங்க் பண்ணாமல் இருப்பானா? உத்ராட்ச கொட்டையை கழுத்தில் போட்டு போகிறவர் ஆனால் ட்ரிங்க் பண்ணுவார். அவருக்கு இந்த உத்ராட்ச கொட்டைக்கான வேல்யூவே என்னன்னு தெரியாது, ஸ்மோக் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி தீய பழக்க வழக்கங்கள் உள்ளவர்கள் 98-99% இருப்பார்கள். தூய்மையான பக்த ஆத்மாக்கள் 1% தான் இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த யுகத்தில், இப்போ நான் சொன்ன சத்தியுகத்தில் யாகம் சாரி தியானம், இரண்டாவது யுகமான துவாபர யுகத்தில் விக்கிரக வழிபாடு, ஃபஸ்ட் யுகத்தில் சத்தியயுகத்தில் வந்து தியானமும், இரண்டாவது யுகமான த்ரேதாயுகம் ராமர் வாழ்ந்த காலத்தில் யஜ்யமும், பிராமணர்கள் சுத்தமாக இருந்தனால யஜ்யமூர்த்தி விஷ்ணு வருவார், மூன்றாவது யுகமான துவாபரயுகம் கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்தில் அந்த பிராமணர்களுடைய குவாலிட்டி கொஞ்சம் குறைஞ்சி போனனால கோவில்களுக்கு போய் விக்கிரகத்தை பார்த்தால் விக்கிரகத்தில் பகவானை பார்க்க முடியும். அதுக்கு உதாரணம் நம்ம ராமானுஜர் வாழ்ந்த காலம். 1000 வருஷத்துக்கு முன்னாடியே திருக்கச்சி நம்பி சுவாமிகள்லாம் வந்து வரதராஜ பெருமாள் கிட்ட நேரடியாக பேசியிருக்கார். அது ஒரு உதாரணம். இப்போ கலியுகத்தில் இன்னும் ஆயுட்காலம் குறைஞ்சி தூய்மை போய் எல்லாமே தீய குணமாக மாறிவிட்ட காரணத்தினால் ஹரிநாம சங்கீர்த்தனம், ஹரிநாம ஜபம், நாம யஜ்யம், ஜப யஜ்யம் தான் இப்போ. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானுடைய இந்த மந்திரம் ரொம்ப தூய்மையான மந்திரம், யுகாவதாரம். இல்லை விஷ்ணு சகஸ்திரநாமம் இருக்குது, திருமந்திரம் இருக்குது, இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி நாம ஜபம் தான் பகவான்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். ஸோ இந்த கலியுகம் 432,000 வருடம். ஸோ இதை மொத்தத்தையும் கூட்டி இந்த 4 யுகத்தையும் சேர்த்து 1000 வருடங்களாக நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா, பிரபாதர் சொல்லார் கிட்டத்தட்ட அது ஒரு 3 கோடி வருடங்கள் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறார் பிரபாதர். மொத்தம் 3 crores. ஸோ இந்த 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 சாரி 300,000 கோடி வருடங்கள், தப்பாக சொல்கிறேன், 300,000 கோடி வருடங்கள் சேர்ந்தது தான் இந்த பிரம்மாவுடைய மொத்த வாழ்க்கை காலம். எப்படி 300,000 கோடி வருஷம் பிரம்மா இருக்கார் எப்படின்னா, இப்போ இந்த 4 யுகம் சொன்னோம் இல்லையா, இந்த 4 யுகம் சத்தியயுகம் த்ரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம், இது வந்து இந்த 4த்தையும் நீங்கள் டோட்டல் போட்டுட்டு இது வந்து பிரம்மாவோட இந்த மாதிரி நீங்கள் 1000 திவ்யயுகங்கள், இந்த 4 யுகங்கள் சேர்ந்த 1 திவ்யயுகம், இந்த மாதிரி 1000 திவ்யயுகங்கள் சேர்ந்தது பிரம்மாவுடைய 1 பகல். பகவான் என்ன சொல்றார் பாருங்க, மனித கணக்கின்படி 1000 யுகங்கள் பிரம்மாவின் 1 பகல், இது போன்றே நீண்டது அவரது இரவு. இதே மாதிரி இன்னொரு 1000 திவ்யயுகங்கள் பகவானுடைய பிரம்மாவுடைய 1 இரவு.
சோ இந்த மாதிரி இது ஒரு ஆயிரம் இது ஒரு ஆயிரம் சோ 2000 வருடங்கள் 2000 திவ்ய யுகங்கள் என்பது பிரம்மாவுடைய ஒரு நாள் இந்த மாதிரி ஆயிரம் திவ்ய யுகங்கள் போனா கிட்டத்தட்ட 300 கோடி 300000 கோடி 300000 கோடி வருஷம் வரும் இந்த மாதிரி 300000 நம்ம கணக்கு பிரகாரம் 300000 கோடி வருஷங்கள் பிரம்மா வாழ்கிறார் அப்ப முடிஞ்சொன்னா என்ன நடக்கும் 300000 கோடி வருஷம் முடிஞ்சொன்னா மகா பிரளயம் ஏற்படும் பிரம்மாவுடைய ஆயுட்காலம் முடியும் பொழுது மகா பிரளயம் ஏற்படும் மகா பிரளயம் ஏற்படும் பொழுது இந்த உலகம் ஜட உலகம் 17-14 உலகங்கள் சொன்ன பத்தியா இந்த மாதிரி 17-14 உலகங்கள் எக்கச்சக்கமா இருக்கு பல பல பிரபஞ்சங்கள் இருக்கு எல்லா பிரபஞ்சங்களும் அழிக்கப்படும் அழிக்கப்படும் பொழுது இந்த ஜீவாத்மாக்கள் எல்லோருமே அப்ப அந்த நீர்ல கர்ப்போதகஷாய் விஷ்ணு மிதந்து கொண்டிருப்பார் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு நாராயணர் மகாவிஷ்ணு மிதந்து கொண்டிருப்பார் அவருடைய உடம்புல நாராயணருடைய உடம்புல இந்த எல்லா ஜீவாத்மாக்களும் போய் சேர்ந்துரும் இந்த எத்தனை ஜீவாத்மாக்கள் இந்த உலகத்துல இருக்கோ அதை நம்ம அடுத்து அது அடுத்து வர போற காலம் இப்ப நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் இப்ப நமக்கு நம்மளுடைய கணக்கு என்ன தெரியணும் பிரம்மாவுக்கு 100 வருஷம் 100 திவ்ய யுகங்கள் பிரம்மாவுடைய ஆயுட்காலம் அந்த 100 திவ்ய யுகங்கள்னா 300000 கோடி வருடங்கள் பிரம்மா இருக்கார் அதுக்கு காரணம் 1000 திவ்ய யுகங்கள் அவருடைய பகல் 1000 திவ்ய யுகங்கள் அவருடைய இரவு நாம இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளவு மட்டும்தான் பிரம்மாவை பத்தி தெரிஞ்சிருக்கோம் சோ பிரம்மா இவ்வளவுதான் கணக்கு இருக்கும்போது 300000 கோடியா இருக்கலாம் எத்தனை ஆயிரம் கோடியா இருக்கலாம் ஆக மொத்தத்துல பிரம்மா அந்த காலம் முடியும் போது இறந்து விடுகிறார் சோ பிரம்மாவுடைய நிலை முடியப்படுகிறது சோ பிரம்மாவுக்கே பிறப்பு இறப்பு முதுமை வியாதி இருக்கு சோ அப்படி இருக்கக்கூடிய உலகமான அதுக்கு தான் பகவான் சொல்ற நீ உயர்ந்த லோகமான பிரம்மலோகம் போனாலும் தாழ்ந்த லோகமான பாதாளோகம் போனாலும் எல்லாம் பிறப்பு இறப்பு முதுமை வியாதி உள்ள துன்ப கோட்டங்களே அப்படின்னு சொல்லிட்டார் சோ இனி பகவான் இந்த பிரம்மலோகத்தோடைய பிரம்மாவுடைய அந்த ஆயுட்காலத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல போறார் நாம பொறுமையா கேட்போம் இதெல்லாம் ஒரு அற்புதமான சயின்ஸ் இதெல்லாம் எப்படி சொல்றதுன்னா புராணங்கள்ல இதிகாசங்கள்ல உபனிஷதங்கள்ல வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு எப்படி அதெல்லாம் கரெக்டா இருக்கும்னா பஞ்சாங்கம் ஜாதகம் பஞ்சாங்கம் இருக்கே அந்த பஞ்சாங்கத்தை வச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் பொங்கல் இன்னைக்கு வரும் தீபாவளி இன்னைக்கு வரும் நல்ல நாள் இன்னைக்கு வரும் கெட்ட நாள் இன்னைக்கு வரும் சந்திரகிரகணம் இப்போ வரும் சூரியகிரகணம் இப்போ வரும் குறிச்சு வச்சுட்டு போயிட்டான் அந்த சந்திரகிரகணம் சூரியகிரகணம் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்குல்ல கரெக்ட் டைம்க்கு வருதுல்ல ஒரு ஒரு பர்சன்ட் கூட மாறாம அதை இங்கிலீஷ்காரன் லூனார் எக்லிப்ஸ் சோனார் எக்லிப்ஸ்னு அவர் ஒரு தனியாக ஒன்று சொல்லலாம் ஆனால் பஞ்சாங்கத்தில் எல்லாத்தையும் குறிச்சு வச்சு போயாச்சு இனி வரக்கூடிய எல்லா வருஷங்களுக்கும் காலையில எப்ப நல்ல நேரம் எப்ப வந்து கரிநாள் இது இப்படி எல்லாமே குறிச்சு வச்சு போயிடுச்சு இதுதான் கணக்கு இது வந்து வேத கணக்கு வேத கணக்கு ஷார்ப்பா இருக்கும் நம்ம ஆளுங்க குத்துமல்லி பாசனி மழை வருமா இன்று மழை வரும் என்று தோன்றுகிறதுன்னு வேதம் அப்படிலாம் சொல்லாது ஷார்ப்பா சொல்லுவோம் எத்தனை வருஷம் பிரம்மாவுடைய ஆயுட்காலம் அப்படின்னு கேட்டா 1000 திவ்ய யுகங்கள் அவருடைய பகல் அப்படின்னா நீ கணக்கு போடணும் இன்னொரு 1000 திவ்யங்கள் அவருடைய இரவு இந்த மாதிரி 100 வருஷம் அவர் வாழ்வார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு 100 திவ்ய யுகங்கள் அவருடைய கணக்கு ஒவ்வொரு திவ்ய யுகத்துக்கு என்ன சத்யுகத்துக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக 17,032,000 வருடம் சொல்லுதுல நம்மால் சயின்டிஸ்ட் என்ன சொல்லுவான் அது கிட்டத்தட்ட ஒரு 20,000 வருடங்கள் இருக்கும் அப்படின்னு குத்து மதிப்பாக சொல்லுவான் நம்ம ஆனால் வேதம் ஷார்ப்பாக சொல்லும் 17,032 அதுக்கடுத்தது வந்து 16,000 சொச்சம் அப்புறம் வந்து 8,064 அப்புறம் 4,032 எவ்வளோ பர்ஃபெக்டாக சொல்லுது அதே மாதிரி உயிர் வாழி எத்தனை வகையான உயிர் வாழி 84,00,000 வகையான உயிர் வாழி அதில் 4,000 வகையான மனிதர்கள் 9,000 வகையான மீன் வகைகள் இப்படி 30,000 வகையான மரம் செடி கொடிகள் 10,000 வகையான கிருமிகள் இப்படிலாம் யார் கணக்கு சொல்ல முடியும் வேதம் மட்டும்தான் கணக்கு சொல்ல முடியும் ஸோ அந்த கணக்கை தான் பகவான் இங்கே சொல்கிறார் பிரம்மலோகத்தை வரைக்கும் நீ போய் எங்கே போனாலும் நீ மறுபடியும் திறந்து இருந்தாகணும் அதுக்கு காரணம் பிரம்மாவுடைய நிலை என்னன்னு இங்கே பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார் இன்னும் பல விஷயங்களை சொல்ல போகிறார் இதுலேருந்து தேவர்களுக்கும் பகவானுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் செய்தால் நாமும் பிறப்பு இறப்பு முதுமை வியாதியிலிருந்து தப்பிக்கலாம் இன்றைய நாள் நல்ல ஒரு நாளாக அமையணும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லி நாளை தூங்கலாம் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம ராம ஹரே கிரந்தராஷ்ரம் பகவத்கீதா கி ஜெய் ஜெகத்குருஷ்ல பிரபுபாத் கி ஜெய் குருதேவ் கி ஜெய்